சலாத்து சலாம் வாலா சயிது முர்சலீன் வாலா அலிஹி ஊசா சில்பார்வையின் ஆசிரியர்கள் மில்பார்வை நிர்வாகத்தினர் இந்த மில் பார்வையின் இருபதாவது நிறைவு விழாவை கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கின்ற சகோதரர்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்லாஹு தாலா எழுத்து எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் என்பதனை அவர் இறக்கிய இரண்டாவது சூறாவிலேயே முதலாவது வசனத்தில் சொல்லிக்காட்டுவதனை நாங்கள் அவதானிக்கின்றோம் நூன் ஒல் கலமி உமா நூன் என்ற எழுத்து பேனா அவர்கள் எழுதுபோவை என்பவற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா எழுத்தும் பேனாவும் எழுதுபோவைகளும் மிகவும் பாரதூரமானவை என்ற கருத்தை அந்த சத்தியத்தினூடாகச் சொல்கின்றான் நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவுக்கு எழுத்து என்பது எவ்வளவு பெரிய ஆயுதமாக பாவிக்கப்பட்டு வந்திருக்கிறது வருகிறது என்பதனை நாங்கள் எல்லோரும் புரிந்திருக்கின்றோம் நவீன இஸ்லாமிய புரட்சியையும் மாற்றத்தையும் ஆரம்பித்து வைத்த மணார் என்ற சந்திகை சர்வதேச முஸ்லீம் உம்மாவின் தலைமைகளையும் சிந்தனையாளர்களையும் எவ்வாறு கொண்டு சேர்த்தது என்பதனை நாங்கள் நவீன வரலாற்றிலே படிக்கின்றோம் இமாம் முஹம்மத் அப்துஹு அவர்கள் ஆரம்பித்த அந்த அல் என்ற சந்திகை எப்படி இந்தியாவிலிருந்து தொடங்கி அத்தான் அத்லாந்திக் சமுத்திரத்தின் எல்லை வரை இருக்கின்ற முஸ்லீம்களை எவ்வாறு அந்த முஸ்லீம்களின் தலைமைகளையும் சிந்தனையாளர்களையும் எவ்வாறு ஒன்றிணைத்தது என்பதனை இப்போதும் கூட அந்த பத்திரிகையை வாசிக்கும் பத்திரிகைகளை வாசிக்கும் போது நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இவ்வாறு பத்திரிகை என்பது சஞ்சிகை என்பது அல்லது பொதுவாக எழுத்துத்துறை என்பது மிகவும் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய ஆயுதமாக இருக்க முடியும் என்பது மிகவும் தெளிவான ஒரு உண்மைதான் எனவேதான் அல்லாஹு தாலா அவன் இறக்கிய இரண்டாவது சூறாவிலேயே நான் ஏற்கனவே ஓதியது போன்று நூன் ஒல் கலமி ஒமா எஸ்துரூன் என்ற அந்த வசனங்கள் ஊடாக எங்களுக்கு சொல்கின்றான் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியில்தான் நாங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னால் மீள் பார்வை என்ற இந்த பத்திரிகையை ஆரம்பித்து வைத்தோம் சஞ்சிகைகள் ஒரு குறிப்பிட்ட மத்த மட்டத்தை போய் சேரும் அவ்வாறே புத்தகங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை தான் சுட்டி செல்லும் ஆனால் பத்திரிகை என்பது செய்திகளையும் உள்ளடக்கி இருப்பதன் காரணமாக சாதாரணமான அறிவு மட்டத்தையும் பேசுவதற்கு தகுதி பெற்றிருப்பதன் காரணமாக சாதாரண பொதுமக்களை அடையக்கூடிய பண்பை பத்திரிகை பெற்றிருக்கிறது எனவே ஒரு பத்திரிகை ஏற்படுத்துகின்ற மாற்றம் சில வேளைகளில் புத்தகம் சஞ்சிகையை விடவும் பாரசுரமாக இருப்பது சாத்தியமாக அமையும் எப்போது அந்த பத்திரிகை அவ்வாறு மக்களின் மனதில் மனதிலும் சிந்தனையிலும் தாக்கத்தை உருவாக்குகின்ற பண்பையும் ஒழுங்கையும் பெற்றிருக்கிறதோ அப்போது அந்த பாதிப்பை அதை ஏற்படுத்த முடியும் இந்த பின்னணியில்தான் நாங்கள் இந்த சிந்தனை பின்னணியில்தான் நாங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னால் மீள்பார்வை என்ற இந்த பத்திரிகையை ஆரம்பித்தோம் அது ஒரு பாரம்பரிய பத்திரிகையாக இல்லாமல் ஒரு மாற்று பத்திரிகையாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் மாற்று பத்திரிகை என்பதனை என்றால் என்ன என்பதனை நாங்கள் ஏற்கனவே கேட்டோம் அந்த கருத்து பின்னணியில் இஸ்லாமிய உலகிலும் கூட தாவா என்ற சஞ்சிகை நான் ஏற்கனவே சொன்ன அல் மணார் என்ற சஞ்சிகை இப்படியான முஸ்லிமூன் என்று ஜெனீவாவிலிருந்து வெளிவந்த சகித் ரமலானுடைய சஞ்சிகை போன்று மாற்று சிந்தனைகளை மாற்று கருத்துக்களை வெளியிட்ட வெளியிட்டு பெரும் புரட்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் காரணமாக இருந்த அத்தகைய பத்திரிகைகள் அத்தகைய சஞ்சிகைகளின் கருத்தோட்டத்தில்தான் மீள்பார்வை பார்வை என்ற பத்திரிகையையும் அப்படியான ஒரு பத்திரிகையாக அமைய வேண்டும் என்று எந்த சிந்தனை பின்னணியில் நாங்கள் ஆரம்பித்தோம் எனவேதான் உங்களுக்கு நினைவிருக்கும் மீள்பார்வை பத்திரிகையின் முதலாவது இதழின் நடுப்பக்கங்கள் இரண்டும் யூசுஃபுல் கர்தாவின் பேட்டியோடு துவங்கியது என்பதனை என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யூசுஃபுல் கர்தாவை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாம் உலகத்தின் ஒரு சிந்தனையாளன் மாத்திரமல்ல வெறும் சிந்தனையாளன் மாத்திரமல்ல ஒரு மாற்று சிந்தனையாளன் ஒரு மிகப்பெரிய புரட்சியின் சிந்தனையாளன் எனவே அந்த மனிதனுடைய பேட்டியிலிருந்து தான் பார்வை ஆரம்பித்தது என்பதனை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் எனவே இப்படி மீள்பார்வை மாற்று சிந்தனைகளையும் கருத்துக்களையும் சொல்கின்ற ஒரு பத்திரிகையாக முஸ்லீம் சமூகத்தினுள்ளே நுழைய துவங்கியது படிப்படியாக அதனுடைய ஓட்டம் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு செல்வாக்கையும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த வகையில்தான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு மாற்றத்துக்காக உழைக்கின்ற பத்திரிகை மாற்று கருத்து கொண்ட பத்திரிகை இலகுவில் வாழ்வது இலகுவாக வாழ்வது என்பது சாத்தியமற்றது துவங்குகின்ற போதும் மிகவும் எளிமையாகவும் பெரிய பொருளாதார பலமின்றியும் சில வேலைகளில் ஆசிரியர்கள் பலமின்றியும் எழுதுபவர்கள் பலமின்றியும் அது ஆரம்பமாக்கியது ஒரு சின்ன இடத்தில் எழுதுவதற்கு கூட ஒரு மேசை கூட இல்லாத சூழ்நிலையில்தான் இந்த பத்திரிகை ஆரம்பமாக்கியது ஆனால் அல்லாஹுடைய அருளினால் அது படிப்படியாக வளர்ந்து இன்று விழா ஒன்று கொண்டாடுகின்ற அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகும் இந்த பத்திரிகையை தொடர்ந்தும் நாங்கள் அத்தகைய மாற்று சிந்தனைக்கான ஒரு பத்திரிகையாக கொண்டு செல்வது எங்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் வரையில் முஸ்லீம் சமூகம் சிறுபான்மையாக வாழ்வதன் காரணமாக இரண்டு முக்கியமான பணி எங்களத்தில் எங்களிலே இருக்கின்றது ஒன்று முஸ்லீம் சமூகத்தை எவ்வாறு இந்த நாட்டின் மைய நீரோட்டத்தில் கலக்க செய்வது என்பது முதலாவது பணி ஒரு மூடண்ட சமூகமாக வாழாமல் இந்த நாட்டின் பொது பிரச்சினைகளிலும் கலந்து கொண்டு மைய நீரோட்டத்தில் அவர்களை கலக்க செய்வது எவ்வாறு என்பது ஒரு அடிப்படையான மிகவும் முக்கியமான பணி நாங்கள் எங்களை காத்து கொள்வதற்கான காத்து கொள்வதற்கு எங்களுடைய பௌதீக இருப்பையும் மானசீக இருப்பையும் காத்து கொள்வதற்கான மிகவும் முக்கியமான ஒரு பணி அதுவாகும் மைய நீரோட்டத்தில் கலக்கச் செய்வது என்பது முஸ்லிம் சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு பெரும் சிந்தனை காணப்பட வேண்டிய ஒரு பெரும் சிந்தனை மாற்றத்தின் ஊடாகத்தான் சாதிக்க முடியும் எனவே அந்த சிந்தனை மாற்றத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது எங்களுக்கு எங்களுக்கு முன்னே இருக்கின்ற மிகவும் முக்கியமான பணி இரண்டாவது முக்கியமான பணி முஸ்லீம் சமூகம் பாரம்பரிய சிந்தனையின் அடிப்படையில் வாழுகின்ற ஒரு சமூகம் இன்று வரையில் பாரம்பரிய சிந்தனை தான் முஸ்லீம் சமூகத்தை ஆளுகின்றது இந்த பாரம்பரிய சிந்தனைக்கு வெளியே சிந்திக்கின்ற போதுதான் முஸ்லீம் சமூகத்தை மிகவும் சரியாக ஒழுங்குபடுத்துவது சாத்தியமாகுமாறு எனவே அந்த அடிப்படையில் இந்த பாரம்பரிய சிந்தனையை விட்டு அதற்கு வெளியில் சிந்திப்பது எவ்வாறு என்பதற்கு வழிகாட்டுவதும் இந்த பத்திரிகையின் மீள்பார்வையின் முன்னே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அமைகிறது என்று நாங்கள் சொல்ல முடியும் இவ்வாறு மீள்பார்வை எதிர்காலத்திலும் சாதிக்க வேண்டிய இதுவரை சாதித்ததோடு சேர்த்து எதிர்காலத்திலும் சாதிக்க வேண்டிய மிக முக்கியமான பணிகள் இருக்கின்றன என்று நாங்கள் சொல்ல முடியும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் புத்திஜீவிகள் அல்லது இஸ்லாமிய புத்திஜீவிகள் அத்தோடு இஸ்லாமிய துறை சாராத அடுத்த துறை சார்ந்த புத்திஜீவிகள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற ரீதியாக ஒன்றிணைக்கின்ற ஒரு பத்திரிகையாக மில் பார்வை மாற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் இவ்வாறு மனார் என்ற சஞ்சிகையை இமாம் முகமது அப்துஹூ எல் துவங்கிய போது இந்தியாவிலிருந்து கூட அவருக்கு பல கடிதங்களும் பல விமர்சனங்களும் பல அபிப்பிராயங்களும் வந்தமையை நாங்கள் தப்சீருல் மனாரில் கூட வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த இலங்கை தீவின் இஸ்லாமிய புத்திஜீவிகள் இஸ்லாமிய துறை சாரா அடுத்த துறைகள் சார்ந்த புத்திஜீவிகள் எல்லோருடைய சிந்தனைகளையும் கருத்தைகளையும் உள்வாங்கி இயங்குகின்ற ஒரு பத்திரிகையாக மேல் பார்வை பூரணமாக மாறுகின்ற போது சமூக மாற்றத்துக்கான ஒரு பத்திரிகையாக ஒரு முழு பத்திரிகையாக அத்தோடு மாற்று கருத்துக்களை சொல்கின்ற ஒரு பத்திரிகையாகவும் அது பூரணமாக மாறுவது சாத்தியமாகுமார் எனவே அந்த வகையில் இப்போது ஆசிரியர்கள் மீள்பார்வையின் ஆசிரியர்களாக இருப்பவர்களும் அதன் நிர்வாக நிர்வாகிகளாக இருப்பவர்களும் மேலும் இருபது பா இருபது வருடங்களை கடந்து வந்து விட்டாலும் கூட மேலும் நாங்கள் எவ்வாறு இந்த பத்திரிகையை வளர்க்க முடியும் எவ்வாறு அதற்காக திட்டமிட முடியும் எவ்வாறு இஸ்லாமிய உலகத்தில் ஏற்பட்டது போன்ற ஒரு சிந்தனை புரட்சியை இந்த நாட்டிலே உருவாக்க முடியும் என்பது பற்றி சிந்திப்பதும் அந்த அடிப்படையில் இந்த பத்திரிகையை இயக்கிச் செல்வதும் முன்னே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா அதற்காக இந்த பத்திரிகையின் ஆசிரியர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் உதவியும் ஒத்தாசையும் அறிவும் வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் முடித்துக்கொள்கின்றேன் واقضى وانا الحمد لله رب العالمين